possible training to the students. கல்லூரி நோக்கமே ஏழை எளிய மாணவிகள் குறிப்பாக கல்லூர் மேற்படிப்பு படிக்க இயலாதவர்கள் கல்வியை பாதியிலே நிறுத்தியவர்கள் இவர்களை இனம் கண்டு அவர்களுக்கு தொழில் பயிற்சி கொடுத்து வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதுதான் எங்களுடைய நோக்கமே. என் பேர் சாந்தகுமாரி. நான் அகஸ்டின் பெரேரா கம்யூனிட்டி காலேஜில் டிடிபி கோர்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்டராக இருக்கேன். எங்கள் காலேஜோட முக்கிய நோக்கமே ஏழைகளுடைய வாழ்வு தரத்தை உயர்த்துறது தான். இந்த மாணவிகள் வந்து கஷ்டப்பட்ட ஃபேமிலியிலேருந்து வர்றதுனால அவங்களுக்கு ஸ்டெர்லைட் நிறுவனம் ரொம்ப உதவியாக இருக்கிறது. என் பேர் ரீனா. நான் மாதாப்பிள் ஸ்ட்ரீட்லேருந்து வரேன். நான் பிளஸ் டூ முடிச்சிருக்கேன். மேலே என்னால் படிக்க முடியாத போது எங்கள் சிஸ்டர் வந்து இங்கே வந்து ஃபேஷன் டிசைனிங் பியூட்டிஷியன் டிடிபி பண்ணுறாங்க அப்படி சொன்னாங்க. எங்கள் சிஸ்டர் வந்து நான் இங்கே படிக்கும்போது வெளியினா காசு கூட இங்கேனா எங்களுக்கு வந்து ஸ்டெர்லைட் வந்து கம்மியாக காசு குறைச்சி எங்களுக்கு இங்கே ஸ்பான்சர் பண்ணுறாங்க. தேங்க்ஸ் டு தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி தி வேர்ல்ட் ஹஸ் பிகம் அ குளோபல் வில்லேஜ். Any part of the world is more accessible thanks to technology. The main reason behind this revolution is the invention of computer and internet. The expertise on computer skills will also make the world more accessible to these poor girls. Mother Indira Yugaseva Tamira Tailoring Center is operating with the help of Sterlight. Women of different age groups learn tailoring here, and they also work here part-time on tailoring projects. The girls who had left the schooling and could not pursue further, women who are married and facing the rage of poverty, are all working here with no difference. என் பேர் மரியா ஜபா. நாங்க இப்ப குழு ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆகுது. இதுக்கு முன்னாடி நாங்க வேலை வெட்டி இல்லாம சும்மா வீட்ல தான் இருந்தோம். 8 முடிய படிச்சிருக்கேன். இப்ப செர்லைட்ல இருந்து எங்களுக்கு இந்த குழு ஆரம்பிங்கன்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்தாங்க. நாங்க ஒரு 6 மாசமா புதியத்துல போய் ட்ரெய்னிங் எடுத்தோம். அதுக்கப்புறம் மிஷின் ஏற்பாடுக்கெல்லாம் செர்லைட்ல இருந்து எங்களுக்கு கொஞ்சம் ரூபா கொடுத்தாங்க. நாங்கள் கொஞ்சம் மிஷினுக்கு வாங்கியிருக்கோம். மாசம் மாசம் ரூபா அடைச்சிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் அடைச்சு முடிச்சிருவோம். இதனால எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. The best accessories for a woman are her smile and self-confidence. Gold and diamonds cannot replace the beauty created by her smile and self-confidence to face the world. Hence, Sterlight wants to assure this smile and courage by giving financial assistance and life skill training. நான் இதுக்கு முன்னாடி வீட்டு வேலை தான் பார்த்திருந்தேன். ஹஸ்பண்ட் விட்டுட்டு போய் 4 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். ஒரு மேடம் தான் அங்கே வேலை சேர்த்து விட்டு செர்லைட் மூலமா குழுவில் சேர்ந்து சேர்த்து விட்டாங்க. இப்போ 3 வருஷமா இவங்க வேலை பார்த்து முன்னேறி பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு நல்லா ஹெல்ப்பும் இருக்கும். செர்லைட் நல்லா உதவி பண்ண மாதிரி இருக்கு. இது மாதிரி நான் நினைச்சே பார்க்கல. இந்த வீட்டு வேலை தான் பார்த்து கஷ்டப்பட போறேன்னு நினைச்சேன். ஆனால் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமாக இருக்குது. இப்போ நான் முன்னேறி என் ஹஸ்பண்ட் என்னை தேடி வர அளவுக்கு நான் முன்னேறிட்டேன். Sterlight has really created a fresh revival in the lives of many poor women who had lost their happiness and hope in life. என் பேர் தங்கம். நான் வந்து அன்னை இந்திரா யுவசேவா குழுவில் வந்து இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கேன். நான் குடும்ப கஷ்டத்தினால தான் படிக்கல. 10 வரை படிச்சிருக்கேன். இப்போ எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டத்தினால இப்போ நான் வேலை பார்த்ததுனால சிறுதொழில் மாதிரி பண்ணுறாங்க எங்கள் அப்பா. இப்போ குழு மூலமாக தான் நாங்கள் முன்னேறி இருக்கோம். இப்போ நல்லா வாரத்துக்கு 1500 ரூபாய் நான் சம்பளம் வாங்குறேன். நல்லபடியாக வீட்டில் முன்னேற்றத்துக்கு இது வந்து நல்லா இருக்கு. Long as the humanity prevails in the world, peace and harmony will thrive naturally. There are totally 1071 women self-help groups operating in Tuticorin, and around 150,000 women have involved themselves in it and made their life a success story. Success is contagious and it will spread through the nation to all the villages. The selfless service of Sterlight will ever continue like a lighthouse showing the path in the darkness to all the ships who want to reach the shore safely.